தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி எஸ் கே பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆளுநரின் ஒப்புதலின் பேரில் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. தற்போது எஸ் கே பிரபாகர் தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையராக உள்ளார். இவர் டிஎன்பிஎஸ்சி தலைவராக பதவியேற்கும் நாளில் இருந்து 6 ஆண்டுகள் அல்லது 62 வயதாகும் வரை எது முதலில் வருகிறதோ அதுவரை இப்பதவியில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இப்பதவிக்கு ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திரபாபுவின் பெயரை தமிழக அரசு பரிந்துரை செய்திருந்த நிலையில் ஆளுநர் அதை நிராகரித்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.